இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்பாளி பழமும் சந்தனத்தை வச்சு தான் ஒரு அருமையான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து ஆல்னு ஒரு பெல் சிம்பல் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரும் தள்ளி விட்றாதீங்க, முழுசாக கேளுங்கள். இது எல்லோருக்கும் ஒரு அருமையான டிப்ஸு. இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பனிக்காலம், பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா தோல்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும், பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பாளி பழமும் சந்தனமும் எடுத்து 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் நல்லா கை கால் முகம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா கழுவிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். கை காலில் அந்த சொரசொரப்பு தன்மை எதுவுமே இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் எண்ணெய் வடியும், பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கும் முகம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை எடுத்து ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கூட அப்ளை பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், முகம் பார்க்குறதுக்கு வசீகரமாக இருக்குங்க. என்ன முகத்துக்கு போகிறன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், கோப்பலம் கோப்பலமாக இருக்கும் முகம் ஃபுல்லாக. இது வந்து எதனால் வருதுன்னா உடம்பு சூட்டினால் வருது. இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ஒரு அருமருந்தாக இருக்குது. இந்த பப்பாளி பழத்தை முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து காலை மாலை இரண்டு வேளையும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த பிம்பிள்ஸ் மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், முகம் நல்லா வசீகரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகப்பரு கிள்ளி கிள்ளி பள்ளம் பள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனையை கூட இது சரி செய்யுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் கருமையாக இருக்கும், அந்த கருமையாக இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. இந்த கருமையாக இருக்கிறவங்க கூட இந்த முகத்துக்கு தடவி தினந்தோறும் காலை மாலை இரண்டு வேளை தடவிட்டு வந்தீங்கன்னா போதும், முகம் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் கண் கூலராக பார்க்கலாங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தடவி முகம் சேஞ்ச் ஆகிருக்கு. நானே கேட்டிருக்கேன் சில டைம், என்ன முகம் இப்போலாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, என்ன காரணம், என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். இப்போலாம் வந்து பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ கிரீம் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இயற்கையாகவே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த பப்பாளி பழமும் சந்தனத்தை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கை கால் முகம் இதெல்லாம் இந்த மாதிரி வறட்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை கால்லாம் சொறிவாங்க, சொரிஞ்சால் அப்படியே தட்டை தட்டையாக இருந்துக்கும், அலர்ஜி மாரி வருங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை தடவலாம். தடுவிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சீக்கிரமே மறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே கருவளையம் இருக்கும், கரியல்னு இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கண்ணு கீழே இதை தடுவிட்டு தொடர்ந்து காலை மாலை இரண்டு வேளை இல்லை மூன்று வேளை கூட தடவலாம். தடவி ஒரு 10 நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் பொறுத்து கழுவுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவளையெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி டிப்ஸை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இது இயற்கையாகவே செய்யப்பட்டது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இதில் அற்புதமான பயன்கள்லாம் நிறைய இருக்குது. தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய ஆதரவு. என்றென்றும் உங்களை மறக்க மாட்டேன். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, சமையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, இதை பற்றி தான் வீடியோ வரும். வேறு எந்த வீடியோவும் நான் மாற்றி போட மாட்டேன். யூடியூப் நண்பர்களே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே இன்க்ரீஸ் ஆகலை. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு முன்னே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய ஆதரவு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்